good morning students today we are going to see about habitat already we know about two types of habitats are there terrestrial and aquatic and in aquatic there are two types freshwater habitat and marine now we are going to see freshwater habitat before that we will see one do you know nile is the longest river in the world it is சிக்ஸ் தௌசண்ட் சிக்ஸ் ஃபிஃப்டி கிலோமீட்டர் லாங் த லாங்கஸ்ட் ரிவர் இந்த த இந்தியா இஸ் கங்கேஷ் இட் இஸ் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர் லாங் உலகிலேயே மிக நீண்ட நதி பார்த்தோன்னா நைல்னு சொல்கிறாங்க இதனுடைய நீளம் ஆறாயிரத்தி அறநூற்றி ஐம்பது கிலோமீட்டர் இந்தியாவில் இருக்கக்கூடிய மிக நீண்ட நதிகள் நதி எது அப்படின்னா கங்கேஷ் இதனுடைய நீளம் பாரு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தஞ்சி கிலோமீட்டர் லாங் இது எதுக்காகனால் நம்ம இப்போ ஃப்ரெஷ் வாட்டர் ஹேபிட்டேட் படிக்க போகிறோம் இல்லையா அதில் இவ்வளோ நீளம் இருக்கக்கூடிய இந்த நதிகளில் எத்தனை வகையான உயிரினங்கள் எல்லாம் வாழக்கூடும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் நெக்ஸ்ட்டு ஃப்ரெஷ் வாட்டர் ஹேபிட்டேட் ஃப்ரெஷ் வாட்டர் ஹேபிட்டேட்னா நன்னீர் வாழும் உயிரினங்கள் அதாவது நன்னீர் வாழிடம் அப்படின்னு சொல்லுவாங்க நன்னீர் வாழிடம்னா குடிக்க உகந்த நீர் அப்படின்னு அர்த்தம் ரிவர்ஸ் லேக்ஸ் பான்ஸ் அண்ட் பூல்ஸ் ஆர் த ஃப்ரெஷ் வாட்டர் ஹேபிட்டேட்ஸ் இது எல்லாத்தையும் நம்ம என்ன சொல்லுவோம் ஃப்ரெஷ் வாட்டர் ஹேபிட்டேட்ஸ் அதாவது நன்னீர் வாழிடங்கள்னு சொல்லுவோம் ஆறுகள் குளங்கள் ஏரிகள் குட்டைகள் இது எல்லாத்தையுமே நம்ம ஃப்ரெஷ் வாட்டர் ஹேபிட்டேட்ன்னு சொல்லுவோம் வாட்டர் ஹியாசென்த் வாட்டர் லில்லி அண்ட் லோட்டஸ் ஆர் சீன் இன் த ஃப்ரெஷ் வாட்டர் ஹேபிட்டேட் இன் த பிளான்ஸ் இன் திஸ் பிளான்ஸ் ரூட்ஸ் ஆர் வெரி மச் ரெடியூஸ்ட் இன் சைஸ் ஸ்டெம்மன் லீவ்ஸ் ஹேவ் ஏர் சாம்பர்ஸ் தலோ அக் அலோ அக்வாட்டிக் பிளான்ஸ் டு ஃப்ளோட் இன் அ வாட்டர் அதாவது சொல்கிறாங்க இந்த வாட்டர் ஹியாசென்த்னா தாமரை அதாவது நீரின் மேல் மிதக்கக்கூடிய தாவரங்கள் இதில் பார்த்தீங்கன்னா இதனுடைய வேர்கள் வந்து நன்கு வளர்ச்சியடைந்திருக்காது இதனுடைய வேர்கள் மிகவும் சிறியதாக இருக்கும் அதில் தண்டுகளில் பார்த்தீங்கன்னா காற்று பைகள் நரம்பி காற்று பைகள் இருக்கும் அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா ஏர் சாம்பர்ஸ் ஏர் சாம்பர்ஸ்னா காற்று பைகள் இந்த காற்று பைகள் தான் அந்த தாவரங்களை தண்ணியில் மிதக்கிறதுக்கு யூஸ் ஆகுது பாருங்கள் ஏர் ஸ்பேஸஸ் இன் ஸ்டெம்ஸ் அண்ட் பீடியோல்ஸ் ஆஃப் லோட்டஸ் ஆர் யூசஸ் ஃபார் ஃப்ளோட்டிங் இன் வாட்டர் அதாவது லோட்டஸில் இருக்கக்கூடிய அந்த ஏர் ஸ்பேஸ் தண்டில் இருக்கக்கூடிய ஏர் ஸ்பேஸ் தான் அந்த தா தாமரை தாவரத்தை வந்து தண்ணியில் மிதக்கிறதுக்கு யூஸாக இருக்குது நெக்ஸ்ட்டு மெரைன் வாட்டர் ஹேபிட்டேட் மெரைன் வாட்டர் ஹேபிடேட்னா கடல் நீர் வாழிடம் ஃப்ரம் அவுட்டர் ஸ்பேஸ் எர்த்ஸ் லுக் லைக் அன் ஆசம் ப்ளூ மார்பிள் தட்ஸ் பிகாஸ் மோர் தேன் செவன்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் எர்த் சர்ஃபேஸ் இஸ் கவர்டு பை ஓஷன்ஸ் ஓசன்ஸ் ஆல்சோ சப்போர்ட்ஸ் த க்ரோத் க்ரோத் ஆஃப் பார்ட்ஸ் பாருங்கள் க்ரோத் ஆஃப் பிளான்ஸ் மெரெயின் பிளான்ஸ் பர்ஃபார்ம் அபவுட் ஃபார்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் ஆல் ஃபோட்டோசிந்தசிஸ் தட் அக்யூர்ஸ் அந்த பிளானட் அதாவது நம்ம பூமியை வந்து வேற ஒரு மற்ற அட்மாஸ்பியர்லேருந்து பார்க்கும்போது அவுட்டர்லேருந்து பார்க்கும்போது பூமி வந்து ஆசம் ப்ளூ கலரில் இருக்குது அப்படிங்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா பூமியில் எழுவது சதவீதம் நீரால் நிரம்பி இருக்கிறது தான் அந்த ப்ளூ கலருக்கு காரணம் அதில் பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் பிளான்ஸ் அந்த தாவரங்களுக்கு வளர்ச்சிக்கு தான் அந்த தாவ நீர்கள் நீர் வந்து ந உதவியாக இருக்குது இதில் பாருங்கள் ஓசன்ஸ் ஆல்சோ சப்போர்ட்ஸ் த க்ரோத் ஆஃப் பிளான்ஸ் ஓசன்ஸும் பிளான்ஸை சப்போ வளர்கிறதுக்கு உதவி செய்யுது எப்படின்னு பார்த்தீங்கன்னா மரென் பிளான்ஸ் பர்ஃபார்ம் அபவுட் ஃபார்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் ஃபோட்டோஸ் இந்த செஸ் மெரைனில் இருக்கக்கூடிய கடலில் இருக்கக்கூடிய நீர் தாவரங்கள் பார்த்தீங்கன்னா நாற்பது சதவிகித ஒளிச்சேர்க்கையை வந்து நடைபெறுது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போனா பூமியில் நடைபெறக்கூடிய நூறு பர்சன்ட்டில் நாற்பது பர்சன்ட் ஒளிச்சேர்க்கை கடல் நீரில் நடைபெறுது அப்படின்னா அப்போது அத்தனை வகையான தாவரங்கள் கடலில் இருக்குதுன்னு தானே அர்த்தம் அதாவது எக்ஸாம்பிள் மெரைன் ஆல்கே சீ கிராஸஸ் கிராஸ் ஃபோட்டோ பிளாங்க்டான்ஸ் பைட்டோ சொல்லுவாங்க இதில் மெரைன் ஆல்கேன்னா கடல் ஆல்கா சீ கிராஸஸ் அதாவது புற்கள் மார்ஸ் கிராஸ் ப பைட்டோ இது எல்லாமே வந்து மரைனில் இருக்கக்கூடிய தாவர வகைகள் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது டெரஸ்ட்ரியல் ஹேபிட்டேட் டெரஸ்ட்ரியல் ஹேபிட்டேட்னா நிலவாலிடம் டெரஸ்ட்ரியல் ஹேபிட்டேட்ஸ் ஆர் த ஒன்ஸ் தட் ஆர் ஃபவுண்ட் ஆன் லே லேண்ட் லைக் ஃபாரஸ்ட் கிராஸ்லேண்ட் அண்ட் டெசர்ட் இதில் டெரஸ்ட்ரியல் ஹேபிட்டேட்டை நம்ம மூன்று வகையாக பிரிக்கலாம் ஒன்று பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் காடுகள் கிராஸ்லேண்ட்னா புல்வெளிகள் டெசர்ட்னா பாலைவனங்கள் இட் ஆல்சோ இன்க்ளூட்ஸ் மேன்மேட் ஹேபிட்டேட்ஸ் லைக் ஃபார்ம்ஸ் டவுன்ஸ் அண்ட் சிட்டிஸ் இதில் எதுவும் இன்க்ளூட் ஆகும் அப்படின்னா மனிதர்களால் உருவாக்கப்பட்ட கால்நடை வளர்ப்பு பகுதிகள் ஃபார்ம்ஸு டவுன்ஸு அதாவது சிட்டிஸ் இது எல்லாமே வந்து மனிதர்களால் உருவாக்கப்பட்டது இதுவும் வந்து எதில் சேரும் அப்படின்னா டெரஸ்ட்ரியல் ஹேபிட்டேட்டில் சேரும் தே கேன் பி ஆஸ் பிக் எ கான்டினென்ட் ஆர் ஆஸ் ஸ்மால் ஆஷியன் ஐலேண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய கான்டினென்ட்டாகவும் இருக்குது காண்டினென்ட்லேருந்து ரொம்ப சிறிய ஐலேண்ட் தீவுகள் வரைக்கும் நிறைய விதமான டெரஸ்ட்ரியல் ஹேபிட்டேட் இருக்குது தே மேக்அப் டுவெண்ட்டி எயிட் பர்சன்டேஜ் ஆஃப் த என்டையர் வேர்ல்டு ஹேபிட்டேட் இந்த டெரஸ்ட்ரியல் ஹேபிட்டேட் பார்த்திங்கன்னா வேர்ல்டுலேயே 28% வந்து இருக்கு எப்படின் சொல்கிறாங்க example evergreen forest scrub jungles evergreen forestல பாருங்க இந்த மாதிரி தாவரங்கள்லாம் அடர்ந்த தாவரங்கள் வந்து first அடுத்தது do you know the first land plant appeared around 470 million years ago they were moses and liverworts அதாவது முதன் முதல்ல முத்து நிலவால் நிலத்தில் தாவரங்கள் வந்து எப்போ வந்துச்சு அப்படின்னா நானூற்றி எழுவது மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி வந்துச்சு அது பார்த்திங்கன்னா மாஸ்கள் மற்றும் பரணிகள்னு சொல்கிறாங்க த அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட் இன் சவுத் அமெரிக்கா ப்ரொடியூசர்ஸ் ஹாஃப் ஆஃப் த வேர்ல்ட்ஸ் ஆக்சிஜன் சப்ளை அதாவது சவுத் ஆஃப்ரிக்கா சவுத் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அமேசான் ஃபாரஸ்ட் தான் உலகிலேயே அதிக அளவிலான ஆக்சிஜன் சப்ளை வந்து பண்ணுது ஏன்னா அதுதான் வந்து மிகப்பெரிய காடு அப்படின்னு சொல்கிறாங்க ஃபாரஸ்ட் be one of the biggest forests in the world is amazon next terrestrial habitat is classified into types such as forest grassland desert we will see this explanation in next class thank you